ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு துவாதசி நட்சத்திரம் அனுஷம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி பரணி ஏகாதசி நாளாகிய இன்றைய நாளுக்கு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் வாகனமும் வாங்கக்கூடிய பொன்னான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் ஆசைப்பட்ட சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வருமானமும் வாய்ப்புகளும் இன்று அமையும் அதே மாதிரி இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அருமையான சூழ்நிலைகள் பெருமையாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்திலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்டநாதர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் என் வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் உடல் உபாதையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அதே சமயத்தில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இதே பிள்ளைகள் வந்து கடந்த காலங்களில் பெற்றவங்களை மதிக்காமல் இருந்தால் கூட இன்றைய நாளில் பெற்றவங்களை பற்றி மற்றவங்கக்கிட்ட பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலையும் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுப்பாக செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் கலைமகள் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஜே சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த கெளரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு ஏராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும் கல்வியாளர்களுக்கு கனத்த வருமானமும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களை கவனமாக கையாளுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன் அம்மன் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி கவர்ச்சியான பேச்சும் கம்பீரமான தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாகக்கூடிய வல்லமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுக்கு தேவையான ஆடை அணிகலன் பெண்கள் ஆசைப்பட்ட பொருட்கள் அனைத்துமே வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பெ குறிப்பாக பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கம் வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளையும் அடமானம் வைத்த பூர்வீக சொத்துக்களையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப் பெருமாள் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல சந்திர பகவான் அதாவது சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகளில் இருந்து ஓரளவு நிவர்த்தி கிடைக்கும் மருத்துவ தொல்லையிலிருந்து ஓரளவு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி கண்டியம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ கல்வித் துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புக்கள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி யதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் பிரிந்த நண்பர்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் பழைய நண்பர்களை சந்திப்பதின் மூலமாக புதிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுதுங்க அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இசக்கியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர் தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் தாராளமாகவே அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் அஸ்ட்ரோ மயூரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கு இடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாளம்மன் அதிர்ஷ்டையின் எட்டு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு உருவாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகி மனசில் சந்தோஷம் அதிகரிக்கும் ஒரு சில பெண்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் ஆண்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன் அதிர்ஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் குங்குமக்களர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஆர் தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ கியூ சோதனை காலத்திலும் சாதனை படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் நீண்ட நாளாக உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த உத்தியோகத்திலிருந்து மாற்று உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னு வைங்களேன் அந்த முயற்சி இன்றைய நாளில் பலிதமாகும் வீட்டு உபயோகப்பொருள் விற்கிறவங்களுக்கு வெகுமதியும் தன லாபமும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி லக்ஷ்மி அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எஸ் ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆடம்பரமான தேவைகள் அனைத்துமே இன்றைய நாளில் பூர்த்தியாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பிராப்தம் அமையும் சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய கடந்த கால எதிர்ப்புகள் மறைந்து புதிய சிறப்புகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளிதேவி அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே இஜட் கற்பனை திறனும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய பொருத்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் மர வேலை செய்கிறவங்களுக்கு மகத்தான லாபம் அதிகரிக்கும் மளிகைக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு வெகுமதியோடு கூடிய மிகுந்த லாபங்கள் இன்றைய நாளில் சேரும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு க்ஷேமங்கள் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பண வரவுகளுக்கு மத்தியில் பணிவு காட்ட பழகிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோழையம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி என் ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் அதாவது ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வச்சு எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாக இந்த பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை வச்சு அவங்களுடைய பூர்வீகம் அதாவது தாய் தந்தை தாயோட தாயார் தகப்பனோடைய அதாவது அப்பாவுடைய அப்பா கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இந்த மாதிரியான அவங்க பரம்பரையில் வந்து எந்த மாதிரியான நேர்மையோடு இருந்திருக்காங்க எந்த மாதிரியான வாழ்வாதாரத்தை கடைப்பிடிச்சிருக்காங்க அவங்க சேர்த்து வச்ச புண்ணியம் அப்படிங்கிறத விட அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்கள் நேர்மையான வகையில் சம்பாதித்ததா இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அதே பூர்வ புண்ணிய ஸ்தானங்களில் அந்த சொத்துக்களை வந்து இந்த ஜாதகர் அனுபவிக்க முடியுமா அல்லது பூர்வீகத்தில் இருக்கலாமா இடம் செஞ்சுக்கலாமா இந்த மாதிரியான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் பூர்வ புண்ணிய சொத்துக்களுக்கு மேலே இவங்க அதிகபட்சமான சொத்துக்களை சேர்க்க முடியுமா அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புத்திர பாக்கியம் அதாவது நல்ல புத்திரர் அப்படிங்கிறத விட உங்களுக்கு நன்மையான வகையில் இருப்பாரா கடைசி காலத்தில் உங்களை காப்பாற்றுறார் அப்படிங்கிறத விட கடைசி காலத்தில் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பொருத்தமான புதல்வர் அமைவாரா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த அஞ்சாம் இடத்தை வச்சு தெரிஞ்சிக்க முடியும் அதனால் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை வச்சு உங்களுடைய பூர்வீகத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு பிறந்த மகன் அதாவது புதல்வரை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைய ஆண்மை தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெஞ்சு கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்